ஹலோ விவாஸ் இன்னைக்கு ஹலோ சமையல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் பாஸ்தா நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் ஆனது பாஸ்தா அதை வந்து சிக்கன் சேர்த்து எப்படி செய்யலாம் அதுவும் ஈஸியா செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்ப சிக்கன் பாஸ்தா செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் நான் இந்த சுருள் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த பாஸ்தா வேணா எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் பாஸ்தாக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறம் தான் போறோம் மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாஸ்தா வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரணும் ரொம்ப கொலைஞ்சிட கூடாது ஏன்னா அப்ப வந்து அந்த டெக்ஸ்டர் இருக்காது அதனால வந்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த பாருங்க இந்த மாதிரி அமுக்குன்னா சாஃப்ட் ஆகணும் அந்த மாதிரி மட்டும் வந்தா போதும் அவ்வளோதான் தண்ணி வடிகட்டி அது ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிகிட்டே இருக்கும் நல்லா வெந் நல்லா ரெண்டுமே செவந்து வரணும் ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும் அவசியம் இல்லை ஆனால் நல்லா வெந்து வரணும் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பீஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச சிக்கனை வந்து இந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம சிக்கனை தனியா வேக வைக்க இல்லை அதனால நம்ம அரைச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயிலேயே பெரட்டி விடலாம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரும் பாருங்க சிக்கன் நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துடலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுரலாம் உங்களுக்கு கரம் மசாலா வேணாம்னா பண்ணிக்கலாம் சேட் மசாலா சேருங்க அதான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்க பாஸ்தாவே அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பாஸ்தாவில் சிக்கனில் எல்லா தண்ணியும் நல்லா போய் நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு கடைசியாக நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா அப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சா இல சேர்க்கிறேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு பெரட்டை பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் பாஸ்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்